வணக்கம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்வன்மைங்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்கிறாரு. அதில் ஒரு முக்கியமான குறள், பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசு அற்ற சில சொல்லல் தேற்றாதவர். அதாவது மாசு இல்லாத சில சொல்ல சொல்ல முடியாதவங்க பல சொல்ல காமுறுவர், நிறைய நேரம் பேசணும், நிறைய எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதாவது எது சொல்ல வந்தாலும் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடணும், ரொம்ப நேரம் பேசக்கூடாது, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இப்போ எந்த இண்டஸ்ட்ரி எடுத்துட்டாலும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சேல்ஸ், மார்க்கெட்டிங் இல்லை மேனேஜர் யாராக இருந்தாலும் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அவங்க கொடுத்த ஸ்டிப்புலேட்டட் டைம்குள்ளே அவங்க என்ன சொல்ல போகிறாங்க, அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் மனசில் அவங்க பதிய வைக்கணும். ஸோ அந்த டைம்குள்ளே எப்படி அவங்க ஷார்ட்டாக அவங்க மனசில் பதியிற மாதிரி நம்ம சொல்லணுங்கிற ப்ராக்டிஸ் அவங்க பண்ணியிருக்கணும், அந்த திறமையை அவங்க வளர்த்துக்கணும். அப்படி இல்லாமல் ரொம்ப நேரம் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தா அந்த மீட்டிங் வந்து கேட்குறவங்களுக்கும் போர் அடிச்சிடும், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு அவங்க மனசுலையும் பதியாது. ஸோ நம்ம வந்து சொல்ல வேண்டிய விஷயத்த ஷார்ட்டாக சொல்லி பழகிக்கணும். ஸோ நம்மளோட பேச்சு திறமை எப்படி இருக்கணும்னா ஷார்ட்டாக இருக்கணும், மற்றவங்களுக்கு புரியற மாதிரி இருக்கணும், பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு.